பதில் இருக்கு நாமத்தில்.
எனக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில். Let's go.
மூணு வார்த்தை, பயம் இல்லை. பயம், இந்த காலை வேளையில் பயத்தோடு வந்திருந்தீங்கன்னா எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதி வந்துருமோங்கிற பயம், பிள்ளைகளை குறித்த பயம், பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடப்பாங்களோ நடக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பயம், சமாதானம் கெட்டு போயிடுமோங்கிற பயம், நம்ம இப்படியே தான் கஷ்டத்தில் இருக்கணுமோங்கிற பயம், எல்லா பயத்துக்கும் நீக்கி விலக்கி ஜெயம் தருகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு அப்படின்னு எல்லா பாட்டிலையுமே பாடணும். இன்னொரு வழி இருக்குது. யோவான் சொல்கிறாரு, யோவான் சொல்கிறது என்னென்னா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார். வார வாரம் பாஸ்டர் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இங்கே இந்த சபையில் மெயின் ப்ரீச்சிங்கே அதுதான், அவர் உன்னை நேசிக்கிறார். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நான் அவரை நேசிக்கிறேன். அவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையும் அதான் பாருங்களேன், நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் சொல்லி பாருங்களேன். நம்ம உறவுகளில், வீட்டில் கூட, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே இல்லை. நம்ம அந்த பழக்கமே நம்ம கிடையாது. ஐ லவ் யூன்னு சொல்லவே மாட்டோம் நம்ம கல்ச்சரில், இது கிடையாது. ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயங்களை செய்யும் அந்த வார்த்தை. அதை சொன்னாங்கன்னா ஒருவேளை கோபத்தில், ஆமாம் உங்கள் அன்பு அப்படி சொல்லுவோமா இருக்கும். ஆனால் வந்து அது நிறைய நேரங்களில் காரியங்களை சரி பண்ணும். ஏன்னா அதை சொல்ல சொல்ல நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இயேசுவை நேசிக்கவே இல்லைங்க, எனக்கு பல பிரச்சனை இருக்குங்க, என் கண்ணீர், என் கவலை உங்களுக்கு தெரியுமாங்க அப்படின்னு சொன்னாலும், நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஃபாதர், ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட் அப்படி சொல்லி பாருங்களேன். சொல்ல சொல்ல அவர் மேலே அன்பு வரும். ஏன்னா அவர் அன்பு ஏற்கனவே உள்ளே இருக்கிறதுனால அவரை நேசிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா வார்த்தை தான் நம்முடைய மனதை திருப்புகிறது. அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தையும், அவருக்கு எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது, எல்லாமே அவர் கொடுத்தது தான். அவர் கொடுக்க வேண்டிய, அவர் எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று என்னது, ஓ அன்பை எனக்கு தருவியா. அன்புக்காக அவர் மாதிரி எங்கிற ஆள் கிடையவே கிடையாது, யாருமே கிடையாது. நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் வேற எதையா நேசித்தாலும் நம்புவார், நம்பிக்கிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறத நம்பி சந்தோஷப்படுவார். அவரை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை அதை விட வேறு வார்த்தை கிடையாது. என்ன, நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? அதை நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பான்னு சொல்லி பாருங்களேன்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்னோட ஆசைலாம் அந்த வருஷத்தில் அதுதான் கத்தாவே. உங்களை நேசிக்கணும், உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்துங்க, உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க எப்படி அவரை அனுபவிச்சாங்கன்னு அந்த நேசத்தில் தான், அப்பயே அவரை நேசித்து தான் அனுபவிச்சாங்க. அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் ஆபிரகாம்கிட்ட அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலன். பலன்ற அந்த வார்த்தை தான் போன வாரம் பாடின அந்த பாட்டில், கைமாறா இருக்கிறேன், நான் உனக்கு பெரிய கைமாறு, அவரே கைமாறு. அப்படி சொல்றத தான் அந்த பாட்டில், அந்த பாட்டை எழுதுறவர் சொல்றார், நீர் எனக்கு சிறந்த கைமாறு அப்படின்னு. அதனால நம்ம இப்போ பாட போறோம். நீங்க அவரை பார்த்து, உள்ள பக்கத்தில் இருக்கவங்க வர்றவங்க உட்காரவங்க யாரையும் பார்க்காம அவரை பார்த்து, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, இன்னும் அதிகமாக உங்களை நேசிக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். என்ன பாரத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் அது உங்களை விட்டு போயிடும், என்ன பயம் இருக்கோ அது போயிடும். ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், புறம்பே தள்ளும்னா தள்ளும். பயம் இல்லாமல் நம்ம இளைப்பாறுதல வாழணும்னா நம்ம சொல்ல அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தை, உங்களை நேசிக்கிறேன். சந்தோஷமா பாடலாம், கைத்தட்டே பாடு.
ஜீசஸ், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எஃப் கொடுங்க. பிரதர், உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே.